சேனல் இன்னைக்கு நாங்க ஒரு புது ரெசிபியோட வந்திருக்கோம். அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச பிரெஞ்சு ஃப்ரைஸ். எனக்கு கூட அந்த பிரெஞ்சு ஃப்ரைஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எப்படி வீட்டில் கிரிப்சியா பண்றதுன்னு என் அம்மா இப்போ உங்களுக்கு கடித்தருவாங்க. வாங்க பாப்பேன். இப்போ அதோட ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் நான் சொல்ல போறேன். 4 பொட்டேட்டோ நாங்கள் வச்சுருக்கோம். லென்த்தாக இருக்கிற பொட்டேட்டோ தான் வேணும். எங்கள்கிட்ட இதாக இருக்கு, அதனால இதை வச்சு நாங்கள் பண்ண போகிறோம். இப்போ இதை நாங்கள் பீல் பண்ண போகிறோம். என் அம்மா வந்து நல்லா பீல் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை இனி நம்ம கட் பண்ணலாம். ஷேப்பா நல்ல ஷேப் இருக்கிறது இங்கே கொஞ்சம், அப்புறம் அந்த பக்கம் கொஞ்சம் கட் பண்ணலாம். இது வேஸ்ட் பண்ணலா, அவியலோ சாம்பாரோ இதை நம்ம ஐஸ் வாட்டர்ல போடணும். இந்த மாதிரி ஐஸ் எல்லாம் இருக்கணும். ஐஸ் வாட்டர்ல போட்டா போதும். இப்படி சைஸா கட் பண்ணணும். இந்த சைஸ் எதுக்கு நாங்க ஐஸ் வாட்டர்ல போடுறோம்னா அதோட கலர்லாம் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்கு. அப்புறம் அதோட ஸ்டார்ச் எல்லாம் போகணும். அதுக்குதான் நாங்க போடுறோம். எல்லாமே அம்மா ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இது இனி 15-20 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். அதோட ஸ்டார்ச் எல்லாம் போட்டோம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை இனி நம்ம ஹாட் வாட்டர்ல போடலாம். பாயில் ஆக வேணாம், வார்மா இருந்தால் ஹாட்டா இருந்தா போதும். எல்லாமே நாங்க வந்து ஹாட் வாட்டர்ல போட்டோம். இனி கொஞ்சம் சால்ட் அதுல ஆட் பண்ணணும். ஏன் நாங்க ஹாட் வாட்டர்ல போடுறோம்னா அதுக்குள்ள எல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு தான் நாங்க ஹாட் வாட்டர்ல போடுறோம். இனி ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே வச்சிருக்கோம். ஆமா 10 மினிட்ஸ் இப்படியே நம்ம வச்சிருக்கோம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை இனி நம்ம கிச்சன் டவல்ல போடலாம். தண்ணி இருக்க கூடாது, அதுக்கு தான் நாங்க கிச்சன் டவல்ல போடுறோம். அதுல ஒண்ணும் தண்ணியே இருக்க கூடாது. பாருங்க இப்படி வரணும் தண்ணி இல்லாம. இப்படிதான் வரணும். அம்மா நல்லா ட்ரை பண்ணிட்டாங்க. இதை இனி நம்ம ஃப்ரை பண்ணலாம். அதுவும் 4 மினிட்ஸ் தான் ஃப்ரை பண்ணணும். அதுவும் லைட்டாக தான் சூடு இருக்கணும். ஓவராக சூடு இருக்கக்கூடாது. அதுவும் இதே கலரில் தான் இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அதை போடலாம். என்ன போறதுக்கு வேண்டி போடலாம். அடுத்தது எடுத்து நம்ம போடலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் சாப்பிட தோணுதோ அப்பெல்லாம் இத ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம்.
சிப்ளா கவர் இல்லன்னா உங்களுக்கு நார்மல் கவர் கூட போதும். ஆயில் எல்லாம் போயிடுச்சு, சூடும் சூடு கூட போயிடுச்சு. இது இனி நம்ம சிப்ளா கவர்ல போட்டு ஃப்ரீசர்ல வைக்கலாம். உங்களுக்கு எப்ப தேவையோ அப்போ உங்களுக்கு ஃப்ரை பண்ணலாம். நாங்க ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துட்டோம், 1 hour ஆயிடுச்சு. இப்ப நம்ம இத ஃப்ரை பண்ணலாம். ஒரு லைட்டா ப்ரௌன் வரணும். இது ஃப்ரை ஆகிறதுக்கு லைட் ப்ரௌன் ஆகணும். ஆமா, லைட் ப்ரௌன் ஆகணும். பாருங்க, லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் ஆகும்ப நம்ம இதை எடுக்கலாம். நல்ல கிரிஸ்பி சவுண்ட் கேக்குது. ஆமா, நல்ல கிரிஸ்பியா சவுண்ட் கேக்குது. இப்ப நம்ம அடுத்ததா ஃப்ரை பண்ணலாம். என் அம்மா இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டாங்க பாருங்க, எவ்வளோ கிரிஸ்பியா இருக்குன்னு. இதுல இப்ப நம்ம தேவையான சால்ட் ஆட் பண்ணலாம். சவுண்ட் கேக்குதா? கிரிஸ்பினஸ் சவுண்ட். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். சவுண்ட் கேக்குது, நல்ல டேஸ்டா இருக்கு. சூப்பர் டேஸ்ட், ரொம்ப நல்லா இருக்கு. நான் சில சாப்பிட்டேன் இதுல இருந்து கொஞ்சம், அதனால சூப்பர் டேஸ்டா இருக்கு. ரொம்ப டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இத பல்கா பண்ணி வச்சா போதும், ரொம்ப ஈஸி. இது பாத்தீங்களா உள்ள எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு. ஓகே அப்ப லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.